தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. பொதுமக்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஒரே நாளில் 1636 பேருக்கு கொரோனா தொற்று. நேற்று மட்டும் 1023 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. திட்டக்குடி, பெண்ணாடம் பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும். கடலூர் தேர்தல் பிரச்சாரத்தில் முக ஸ்டாலின் பேச்சு. அரசு திட்டங்களில் இடைத்தரகர்களை அகற்ற வீட்டுக்கு ஒரு கணினி. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வாக்குறுதி. இந்தியா முழுவதும் 18 மாநிலங்களில் மரபணு மாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி அரசில் துணைநிலை ஆளுநருக்கு முதன்மை அதிகாரம் வழங்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்கா சம்மதித்துள்ளது. கொரோனா தடுப்பூசியை 2 தவணையாக எடுத்துக்கொண்டால்தான் முழு பயன் கிடைக்கும் என சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகர் அமீர்கானுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி ரமணாவுக்கு எதிரான ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் புகாரை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருப்பதியில் 5 நாட்களுக்கு நடைபெறும் வருடாந்திர தெப்ப உற்சவம் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி நடைபெறுகிறது. துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமதுவின் சகோதரரும் அமீரகத்தின் நிதி அமைச்சருமான ஷேக் ஹம்தான் உடல் நலக்குறைவால் காலமானார். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் காரணமின்றி வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் மியான்மர் அகதிகளுக்கான முகாம் தீப்பற்றி எரிந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர், 400 பேர் மாயமாகியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக கொரோனா தொற்று எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும், RT-PCR பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. மேலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலின் 2வது அலை உருவாகியுள்ளது என்றும் பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1636 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் கொரோனா வைரஸ் தொற்று படிப்படியாக உயர்ந்து வருகிறது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 1636 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 871440 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று 633 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனாவிலிருந்து 1023 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பாதிப்பால் நேற்று மட்டும் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தொற்று பாதிப்பை கண்டறிய 80634 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரவி மனோகரனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறவே அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக தலைமையிலான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தெரிவித்தார். அதிமுகவையும் அதிமுக அரசையும் விமர்சிப்பது ஸ்டாலினுக்கு தொடர்கதையாக போய்விட்டது என குறிப்பிட்ட பழனிசாமி, எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் செய்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என்றும், அதிமுக வேட்பாளர்களுக்கு கூடும் கூட்டம் வெற்றி கூட்டமாக இருப்பதால் கூட்டத்தை கண்டு ஸ்டாலின் விரக்தியில் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும் எனவும், பழனியை திருப்பதி போல மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய இந்த பழனியில மட்டும் திருப்பதியை போல பழனி பிரம்மாண்டமான நகரமாக உருவாக்கப்படும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் திட்டக்குடி தனி தொகுதி திமுக வேட்பாளர் கணேசன், விருத்தாச்சலம் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன், நெய்வேலி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன், பண்ருட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் வேல்முருகன் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசும்போது திட்டக்குடி பெண்ணாடம் பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் எனவும், விருத்தாச்சலத்தில் மீண்டும் சூரியகாந்தி எண்ணெய் ஆலை, புதிய மகளிர் கல்லூரி போன்றவை திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், விருத்தாச்சலத்தில் மீண்டும் பீங்கான் தொழிற்சாலை செயல்படுத்தப்படும் எனவும், பண்ருட்டியில் முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை, பலாப்பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை, குளிர்பதன கிடங்கு, மரவள்ளி கிழங்கு கிடங்கு உள்ளிட்டவை அமைக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், நெய்வேலி NLC உபரி நீர் அப்பகுதி கிராம மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு விடப்படும் என தெரிவித்தார். திட்டக்குடி, பெண்ணாடம் ஆகியவை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும். திட்டக்குடி மற்றும் பின்னடத்தில் பாதாள சாக்கடை திட்டம் உருவாக்கப்படும். விருத்தாசலத்தில் சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை மீண்டும் செயல்படும். விருத்தாசலத்தில் மகளிர் அரசு கல்லூரி அறிவியல் கல்லூரி உருவாக்கப்படும். விருத்தாசலத்தில் பீங்கான் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். பண்ருட்டியில் மரவள்ளி கிழங்கு தொழிற்சாலை, குளிர்பதன கிழங்கு, முந்திரி பதப்படுத்தும் தொழிற்பயிற்சி மையம், பலாப்பழச்சாறு தொழிற்சாலை உருவாக்கப்படும். ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை காட்டுவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், தேர்தல் நேரத்தில் ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எவ்வித அக்கறையும் இல்லை என்பதை காட்டுவதாகவும், பாரதிய ஜனதா அரசின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு நன்மை பயக்காது எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தங்களது தேர்தல் அறிக்கையில் வீட்டிற்கு ஒரு கணினி வழங்குவது அரசு சொத்து என்றும், தமிழகத்தை காகித பரிமாற்றம் இல்லாத மாநிலமாக மாற்றும் முயற்சியாக கணினி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். கணினி வழி செயல்பாடு மூலம் இடைத்தரகர்கள் அகற்றப்படுவர் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழர்கள் பால் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. தமிழர்கள் எங்கே இருந்தாலும், டெல்லியில் இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருந்தாலும், அவங்க பேர் அக்கறை இல்லை என்பதை தான் காட்டுகிறது. லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு கணினிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் மாதிரி, அது அரசு சொத்து. அதை அவர்களுக்கு கொடுக்குறோம், அதன் மூலமாக அவர்கள் பேசலாம். இப்போவே எங்கள் பார்ட்டி வந்து பேப்பர்லெஸ் பார்ட்டி. நாங்கள் வந்து அதிக பேப்பர்
பரிமாற்றங்கள் செய்ததில்லை. அது மாதிரி நாடு முழுவதும் மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான வழங்கப்படும் கணினி, அதன் மூலம் ஏற்படும் உரையாடல்களினால் இடைத்தரகர்கள் முற்றிலுமாக அகல்வதற்கு வழிவகுக்கும். கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு காரில் தங்கம் கடத்தப்படுவதாக வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தெலங்கானா மாநிலம் யாதத்ரி மாவட்டம் சவுட்டுப்பல் மண்டலம் படாங்கி சுங்கச்சாவடி அருகே வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த காரில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 26 கிலோ தங்கம் கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் சொல்லுவாங்க சிறப்பு இல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா, அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வரலாறா கட்டிருக்கீங்களே, எதுக்கு சொல்றீங்க? தெரியல. சிவாஜி தான் ஒரு பாட்டு போடுவார், தெரியல அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடி போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேர் அண்ணா சொன்னா எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு. எம்ஜிஆர் தான் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் நினைக்கிறேன். பழமொழியை சொல்லி இருக்கிறாங்க. அவன் தான் படிக்கிறப்பேன். அவன் தான் கஷ்டப்படுறது. திருமூலர் ராமநாதபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஒளிரும் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், வாக்காளர் கையெழுத்து இயக்கம் உள்ளிட்ட வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மண்டபம் அருகே உள்ள அரியமான் கடற்கரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இளம் வாக்காளர்களிடையே வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட ஒளிரும் பலூன்களை பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பிரதீப் குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் சிவகாமி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை ஆதரித்து கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து துறைகளும் 100% வளர்ச்சி அடைந்துள்ளது. இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு அவரின் வெற்றியை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்ற கழகமும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கூட்டணி கட்சியினரின் அனைத்து கட்சி கொடிகளும் வேட்பாளர் காரில் கட்டப்பட்டுள்ள நிலையில் மூவேந்தர் முன்னேற்ற கழக கட்சி கொடி மட்டும் பிரச்சாரத்திற்கு செல்லும் பகுதிகளில் தொடர்ந்து கட்டப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மானாமதுரை ஒன்றியம் கரிசல் குளத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக வேட்பாளர் நெட்டூர் நாகராஜனுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் கருப்பு கொடி காட்டினர். அதிமுகவினரும் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பிற்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்து கலைந்து போக செய்தனர். கருப்பு கொடி காட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி தமாக வேட்பாளர் ஜூட் தேவ் ஆகியோருக்கு ஆதரவாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் குறைத்து மிக பிரம்மாண்டமான பாலங்கள் அமைத்து பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மத்திய அரசிலிருந்து கொடுத்த பெருமை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு என்று தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் தமிழகத்திற்கு முழுமையாக வந்து சேர்ந்து தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக வரக்கூடிய நல்ல சூழல் இருக்கும்போது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஐயப்பன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அள்ளிக்குண்டம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க வந்த அவரை வரவேற்கும் வண்ணம் வெடிவெடித்து வரவேற்பு அளித்தனர். வெடிவெடித்த இடத்தின் அருகே ராமு என்பவருக்கு சொந்தமான வைக்கோல் படப்பில் தீப்பட்டு வைக்கோல் படப்பு எரிய தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே 80% எரிந்த நிலையில் விரைந்து வந்த கிராம மக்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி கோமஸ்புரம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் போஸ் இமானுவேல். இவரது மகள்கள் சஞ்சனா சஃப்ரினா. இவ்விரு குழந்தைகளும் வீட்டின் அருகில் உள்ள கண்மாயில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான தகவலை அடுத்து போலீசார் அக்குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் செப்பு நெடும் பணி முடிந்து மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன கப்பல் பாம்பன் பாலம் வழியாக பாலத்தை கடந்து சென்றது. அதேபோல தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு பாண்டிச்சேரியில் இருந்து வந்த பர்ஜர் இழுவை கப்பல் தூத்துக்குடி செல்வதற்காக பாலத்தை கடந்து சென்றது. இந்த நிகழ்வை சுற்றுலா பயணிகள் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கப்பல் கடந்து சென்றதை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். கடந்த 20ஆம் தேதி மோகனூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாஸ்கர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்காவிட்டால் நல்ல சாவே வராது என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தம்மை கொச்சைப்படுத்தி எதிர்க்கட்சியினர் பேசியிருந்த நிலையில் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும், தம்மால் பயனடைந்த திமுகவினரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்காவிட்டால் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்றே சொன்னதாகவும், இப்பேச்சுக்கு மனம் வருந்தி பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓட்டே போட மாட்டாங்க. மக்களுக்காக யார் சேவை செய்கிறாங்களோ, யார் முன்னின்று மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்காக நான் ஓட்டு போடுவேன். என்னுடைய வாக்கை வந்து கட்சிக்காகவோ பணத்துக்காகவோ ஜாதிக்காகவோ போட மாட்டேன். எனக்கு என் மைண்டில் யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நான் போடுவேன். வாக்களிப்பது என் உரிமை, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நல்லது செய்வார்கள், அதற்காக நான் வாக்களிக்கிறேன். மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ, மக்களை பற்றி யார் சிந்தனை உள்ள கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஆனால் வேட்பாளர் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. வேட்பாளருங்கிற அடிப்படையில் பொருளிங்க, நம்ம கடமை ஓட்டு போடுறது, அதை தவறாமல் நம்ம பண்ணிக்கிறாங்க. பணம் கொடுக்குறவங்களுக்கோ ஜாதிக்கோ ஓட்டு கண்டிப்பாக நான் போட மாட்டேன். வாக்குறுதி யார் நல்லா கொடுக்குறாங்களோ, என் மனசுக்கு யார் போடுதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். எனக்கு தலைமை எது நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்து அங்கே ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்கள பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன், பணம் கொடுக்குறவங்கள பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன். நல்லவங்க யாரோ அவங்கள மட்டும்தான் பார்த்து தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போடுவேன். ஜாதி பார்த்து மதம் பார்த்து காசு பார்த்தெல்லாம் ஓட்டு போடுறதில்ல. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ நிச்சயம் ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். ஜெயிச்சு வந்துட்டாக்கா மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க?
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனி தொகுதி அதிமுக வேட்பாளராக அத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் இவர் பரமக்குடி சின்னக்கடை தெரு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த கறிக்கடையில் ஆட்டுக்கறியை வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தும் பொரோட்டா கடையில் கொத்து பொரோட்டா போட்டும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார். மேலும் நெசவாளர் ஒருவர் வீட்டில் கைத்தறி ஓட்டியும் வாக்கு சேகரித்துள்ளார். கர்நாடக மற்றும் கிருஷ்ணகிரி வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் யானை கூட்டங்கள் தண்ணீர் தேடி அவ்வப்போது ஒகேனக்கல் தமிழ்நாடு கூட்டு குடிநீர் வடிகால் வாரியம் அருகே உள்ள தடுப்பணையில் தண்ணீர் குடிக்க வருகிறது. இந்த நிலையில் ஒகேனக்கல் வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வனத்துறையினர் அங்குள்ள கால்வாய் பகுதியில் யானை இறந்துள்ளதை கண்டறிந்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டு வனப்பகுதியில் புதைத்தனர். தொடர்ந்து உயிரிழந்த பெண் யானை சுமார் 15 வயதுடையது என்றும் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளது என தெரியவந்தது. தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த கொடி அணிவகுப்பு மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை தலைமையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை போலீசார் 31 பேர், ஆயுதப்படை சட்டம் ஒழுங்கு காவலர்கள் 40 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பொதுமக்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு முகாமில் முன்களப் பணியாளர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயதுக்கு மேற்பட்ட தொடர் நோய் உள்ளவர்களுக்கு ஆதார் எண் பதிவு செய்யப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. இலங்கை நுவரெலியா அக்கரப்பத்தனை காவல் பிரிவுக்குட்பட்ட பொப்பத்தலாவா வனப்பகுதியில் கம்பி வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுத்தை கடும் போராட்டத்துக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டு நுவரெலியா விலங்குகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வேட்டையாடுவோரினால் இந்த கம்பி வலை அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் வாக்காளர்களின் செல்போன் எண்ணை பெற்று பூத் வாரியாக பாஜக பரப்புரை செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க புதுச்சேரி தலைவர் ஆனந்த் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மார்ச் 26 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் துலாம் சரவணன் என்பவர் அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாகும் வகையிலான பல திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக அறிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் ஐபோன், நீச்சல் குள வசதியுடன் 3 வீடு, வீட்டிற்கு தலா ஒரு கார், ஒரு ஹெலிகாப்டர், ஒரு படகு வழங்கப்படும் என்றும், 100 பயணமாக நிலவுக்கு சுற்றுலா, தொகுதி குளிர் பிரதேசமாக மாற்ற 300 உயரத்தில் செயற்கை பனிமலை, இயற்கை கடல், விண்வெளி ஆராய்ச்சி மையம், ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களின் திருமணத்திற்கு 100 சவரன் நகை, இல்லத்தரசிகளுக்கு வீட்டு வேலை செய்ய ரோபோ வழங்கப்படும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் வாக்காளர்களை கவரும் வகையில் பறை இசை கலைஞர்களுடன் இணைந்து பறை இசைத்து பொதுமக்களிடம் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். புளியம்பட்டி, திருநகரம், நாகலிங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பறை இசைத்தபடியே வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அடுத்த சின்ன வெங்காய பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கடந்த 30 ஆடு வளர்த்து வருகிறார். இந்நிலையில் ஆடுகளுக்கு ஏற்படும் அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி அரசு கால்நடை மருத்துவர் மூலமாக அவர் வளர்க்கும் 40 ஆடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் ஒவ்வொன்றாக மூச்சுத்திணறி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார்.
இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுத்து தகுந்த இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரத்ன சபாபதிக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்காத நிலையில் அவரை அதிமுக தலைமை தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக அறிவித்திருந்தது. இந்நிலையில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள தாம் தொடர்ந்து அதிமுக தொண்டராக பயணிப்பேன் என்றும் அதிமுக அமமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் நரசிம்மர் திருக்கோயில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் வீதி உலா நடைபெற்றது. இதில் காலை பல்லக்கு புறப்பாடும் இரவு கருட வாகன புறப்பாடும் நடைபெற்றது. நரசிம்மர் சன்னதியிலிருந்து துவங்கிய கருட வாகன புறப்பாடு கோட்டை சாலை, சேலம் சாலை, கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தெரு, தட்டாரத்தெரு, ரங்கர் சன்னதி தெரு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நரசிம்மர் கோயிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் மூர்த்தி என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மேலராஜு வீதியில் உள்ள ஒரு சலூன் கடையில் முகச்சவரம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பொது இடங்களில் கட்சியினருடன் கலந்துரையாடுவது, டீ கடைகளில் பொதுமக்களோடு அமர்ந்து டீ குடிப்பது என பல வழிகளை கையாண்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இதை தற்செயலாக அறிந்த திமுக வேட்பாளர் உடனே அரசு மருத்துவமனைக்கு சென்று இரத்த தானம் செய்தார். அதனை சமூக வலைதளங்களில் ஏற்றி வாக்கு சேகரிக்க பயன்படுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் அமமுக சிறுபான்மை பிரிவு மாநில துணைச் செயலாளராக உள்ளவர் சாபுதீன். இவர் தனது பிரச்சார பொதுக்கூட்டம் முடிந்த நிலையில் கிருஷ்ணகிரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள தனது வீட்டின் போர்டிகோவில் தனது காரை நிறுத்தியுள்ளார். நள்ளிரவு சப்தம் கேட்ட நிலையில் வெளியே வந்து பார்த்தபோது கார் கண்ணாடியை உடைத்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சாபுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுகிறார். திருவெரும்பூர் தொகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளுடன் அணிவகுத்து நின்று வரவேற்பு அளித்தனர். அப்போது வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜல்லிக்கட்டு காளைக்கு முத்தமிட்டு கரம் குப்பி வணங்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரண்டி, மாங்குளம், ஆவியூர், அரசகுளம் ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் திருச்சுழி தொகுதி திமுக வேட்பாளருமான தங்கம் தென்னரசு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குழந்தைகளை தூக்கி திமுக சின்னம் பொருத்திய தொப்பியை பரிசளித்து தலையில் மாட்டினார். மேலும் ஒரு பெண் குழந்தைக்கு இளமதி என்றும் பெயர் சூட்டினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமமுக சார்பாக கம்பம் தொகுதியில் சுரேஷ் என்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். கம்பம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு தங்கள் ஆட்சியில் வழங்கப்படும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் நாகை வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான நிவேதா எம் முருகன் திறந்தவெளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மருதம்பள்ளம், காலமநல்லூர், கிடங்கல், மாமாக்குடி, ஆக்கூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் விடங்கர் என்பவர் ஆலங்குடியில் நடைபெற்ற நிர்வாகியின் திருமண விழாவிற்கு சென்றிருந்தார். அங்கு மணமக்களை வாழ்த்திய பின்பு திருமண விழாவிற்கு வருகை தந்தவர்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமமுக கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் வாக்கு சேகரிக்க வந்திருந்தார். முன்னதாக அவரை வரவேற்பதற்காக வந்திருந்த தேமுதிக கட்சியின் தொண்டர்
கட்சி கொடியை கையில் வைத்து ட்ரம் செட் ஒலிக்கு ஏற்றாற்போல் நடனமாடினார். அதனை ஏராளமான பொதுமக்களும் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி வேட்பாளர் ஜி முனியசாமிக்கு ஆதரவு தெரிவித்து அமமுகவினர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் இளைஞரணி செயலாளர் பாரிராஜன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போல் வேடம் அணிந்து, அவருடன் கட்சி உறுப்பினர்கள் குக்கர் காவடியை உடலில் சுமந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமே காணப்படுகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த பொன்னேரிக்கரை பகுதி தனியார் மருத்துவக் கல்லூரியில் நோய் தொற்றுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அங்கு பயின்று வந்த 40 மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு அதே மருத்துவக் கல்லூரியில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கக்குச்சி பஞ்சாயத்துக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் சாலை, மின்சாரம், கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தராததால் ஊர் பொதுமக்கள் 300 மேற்பட்டோர் கோயில் முன் அமர்ந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறியதால் அதிகாரிகள் விரைந்து சமாதானம் செய்து போராட்டத்தை கைவிட செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடனேந்தல் வீரலட்சுமிபுரம் என்ற இடத்தில் பட்டதாரி இளைஞர் சுரேஷ் என்பவர் வளர்த்து விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 1000 மேற்பட்ட இறைச்சி கடைகளை அடையாளம் தெரியாத சிலர் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பியோடினர். முன்விரோதம் அல்லது தொழில் போட்டி காரணமாக இச்சம்பவம் நடந்துள்ளதா என திருபுவனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் அதிக அளவில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சிந்து நகரில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்த அகமதுல்லா என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 1,00,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பெரம்பலூர் அருகே வாலிகண்டபுரம் கீழப்புலியூர் சாலையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சக்திவேல் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் 6 மூட்டைகளில் கடத்தி செல்லப்பட்டது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் கோனேரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் கைது செய்யப்பட்டார்.